வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுறேன். இந்த ஆன்மீக பதிவு செய்கிறேன். லங்கா ஃபோர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் உலகம் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பதிவு செய்கிறோம். ஞான ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹைகிருபம் உபஸ்மகே சிம்கிகி மெந்தினே சிம்மத்தலடியவா தம்பதம்படி ஒரு தனித்துணையானவா வம்புகள் தீர்த்து வளர்ந்த சிற்பனை நம்பினே நல்ல ராகவே பற்றிய ஸ்ரீமதி ராமானுஜாய நமோனமக உக்ரம் வீர மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமோ நரசிம்மம்பிரம் நொருத்தி நொருத்தி நமாமிகம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம சொல்ல போற தகவல் என்பது தமிழர்கள் மட்டும் இல்லாது அனைத்து வாழ் இந்தியர்களுக்கும் இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய அனைத்து நபர்களுக்கும், அது யாரா இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஆச்சரியமிக்க ஆர்வத்துடன் எதிர்பார்க்கும் தகவல். அது என்ன தகவல்? குலதெய்வம் வழிபாடு. குலதெய்வம் என்பது பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோருக்கு முன்னோர், தாத்தாக்கு தாத்தா, அப்படி அந்த லெவலில் வந்து அவர்கள் வழிபட்டு வந்த நம் முன்னோர்கள், அவர்கள் வழிபட்டு வந்த பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ முன்னோர்கள், அது ஒரு சாமி, ஏதோ ஒரு சாமியை வந்து வச்சு வழிபட்டிருப்பாங்க. சுடலை மாடன், மீரன், அப்படி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, இல்லை பெண் தெய்வமாக எதையோ ஒன்று வச்சு வழிபட்டிருப்பாங்க, அது குலதெய்வம் சொல்லிட்டு. இந்த குலதெய்வ வழிபாட்டினுடைய மகிமை என்னவென்றால், இந்த குலதெய்வ வழிபாட்டை நம்ம செய்யாமல் நாம் நம்மளுடைய அன்றாட கடமைகளில் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் நல்ல நீதிகளுடனும் நல்ல சித்தனைகள் செயல்பட்டாலும் கூட நம்மை சுற்றி உள்ள கர்மா நம்மளை பாதிப்படைய செய்யும். சரி, கோடி குளங்களுக்கு போய் அந்த கிரகங்களுக்கெல்லாம் போய் பிரீதி பண்ணிட்டு வந்துட்டா நம்ம சரியாயிடுமா? சரி, நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டா சரியாயிடுமா, இல்லை வேற எங்கேயாவது கோயில்களுக்கு போயிட்டு வந்துட்டா சரியாயிடுமா? நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை விட்டுவிட்டு, மூதாதையர்கள் வழிபட்டு வந்த அந்த குலதெய்வ வழிபாட்டை தவிர்த்து விட்டு பாக்கி எதை செஞ்சாலும் சரி, பரம பவித்திரமாக நேர்மையாக நான் வாழ்ந்து காட்டுகிறேன், வாழ்ந்து வருகிறேன், நான் செய்யக்கூடிய தொழில் கூட நேர்மையை கடைபிடிக்கிறேன் என்று சொன்னாலும் கூட, நீங்கள் இன்பமாக இன்பக் கழிப்புடன் துன்பம் இல்லாமல் வாழ முடியுமா என்றால் அது கல்விக்குறிதான். அப்ப குலதெய்வ வழிபாடு என்பது இங்கு மட்டுமல்ல, உலகம் சார்ந்த அனைத்து தமிழர்களுக்கும் அனைத்து இந்தியர்களுக்கும் அது ஒரு பொருத்தமான, அத்தியாவசியமான, அவசியமான, கம்பல்சரி குலதெய்வ வழிபாடு என்பது இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஊதாரத்துக்கெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒன்றுன்னா விட்டு போய் என்ன பண்ணுறோம் கேட்டால், இது ஒரு சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொண்டு, இது ஒரு பெரிய இஷ்யூவாகவே எடுக்காம, இதெல்லாம் போய் வணங்கணுமா, இதெல்லாம் போய் செய்யணுமா அப்படின்ற லெவலில் இதை ஒதுக்கி விட்டு, நாம் இன்றைய நாகரிக உலகத்திலே, ஆடம்பர உலகத்திலே ரொம்ப வேகமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி பயணிக்கிற இந்த காலகட்டங்களில் தான் பார்த்தீங்கன்னா, பெரிய விபத்துக்களை நாம் சந்திக்கிறோம். இந்த குலதெய்வ வழிபாட்டை விட்டதுனாலதான் பார்த்தீங்கன்னா, பெரிய விபத்துக்கள், பெரிய வந்து வெள்ளம் வருவது, பெரிய வந்து தீயினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள், பெரிய பேரழிவு, பூகம்பங்கள், மற்ற வந்து பயணிக்கும் போது ஃப்ளைட்ல பயணம் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து இந்த ஃப்ளைட் மறைஞ்சு போறது, காணா போறது, இப்படி பிரயாணங்கள் இல்லாமல் வந்து நம்ம தூங்கிக்கிட்டே பிரயாணம் பண்ணும் தூங்கிக்கிட்டே அப்படியே போய் சேர்ந்துடுறது, இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் இன்றைய தினம் அன்றாடம் தினமும் பேப்பர்ல பார்த்துட்டு தான் இருக்கும். இது எல்லாமே நடைபெறுவதற்கு, கூட்டு கூட்டா எல்லாரும் இறந்து போவதற்கு காரணமும் ராகு என்றாலும் கூட, இதில் மறைந்து நின்று செயல்படக்கூடிய ஒரு தெய்வம் என்பது குலதெய்வம் தான். இந்த குலதெய்வ வழிபாடு என்பது வந்து அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது. அதாவது, பெரிய நம்பிக்கைகள் கொண்டு இன்றைய தினம் ஆலயங்களுக்கு சென்று வராதவர்கள் கூட குலதெய்வ வழிபாட விட மாட்டாங்க. பாத்தீங்கன்னா, பெரிய நான் நாஸ்திகம் பேசக்கூடிய அன்பராக இருப்பார்,
நான் அந்த கோயிலுக்கு போக மாட்டேன், விபூதி விட மாட்டேன், குங்குமம் விட மாட்டேன் சொல்றவர் கூட என்ன பண்ணுவாரு, ஓடுவார், குலதெய்வ வழிபாட்டுக்கு ஓடுவார், மூதாதையர்கள் வழிபட்டு வந்து அந்த விக்கிரகத்தை அது ஆணோ பெண்ணோ அந்த தெய்வத்தை போய் வணங்காமல் இருப்பதில்லை. வருடம் ஒரு தடவை அது ஒரு இது வச்சுப்பாங்க. எப்படின்னா இந்த இதுகள்லாம் கொடுக்குற மாதிரி, திதி கொடுக்குற மாதிரி, இது கொடுக்குற மாதிரி குலதெய்வ வழிபாடு என்பதை வருடம் ஒரு தடவை வைத்து கொண்டு அதை போய் வணங்கி விட்டு வருவதுதான் சால சிறந்தது. வணங்கிட்டு அந்த தெய்வத்தையும் திருப்திப்படுத்திட்டு அன்றைய தினம் வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பாடுகள், உணவுகள் இந்த மாதிரி இதுகள்லாம் பரிமாறி கொடுத்து, ஆடைகள் கொடுக்குறவங்க ஆடைகளை கொடுத்து உணவை கொடுத்து மகிழ்வித்து சந்தோஷமா இருந்துட்டு வந்து இந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நினச்சி வருவாங்க. இங்கே நடந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில குடும்பத்தில் வந்து குழந்தை பேரே இருக்காது. சர்ச்சைகட்டை கிளினிக் போவோம், பெரிய பெரிய டாக்டர்லாம் பார்ப்பான், வந்து இங்கே இந்த எடுத்துகிட்டு எடுப்பான், இதை எடுப்பான், அதை சேர்ப்பான், இதை சேர்ப்பான், வராது, கிடைக்காது. பெரிய வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யூஎஸ்லேயே போய் நின்று முயற்சி பண்ணி தோத்தவர்கள்லாம் இருக்காங்க. பெரிய ட்ரீட்மெண்ட் லட்சக்கணக்கில் 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணியிருப்பான், வெற்றி அடைஞ்சிருக்க முடியாது. அங்கேருந்து வருவான் சொந்த ஊருக்கு வந்து பழைய சாமி இருக்குப்பாரு, பாவம் ஒரு வாட்டு நின்றுருப்பாரு, தொடரமாட நிற்பாரு, இல்லை வீரன் நிற்பாரு, யாரோத்தர் நிற்பாரு, குழந்தைவோம் அவரை போய் நின்று அப்படியே விழுவான் காலில், எப்பா என்னை காப்பாற்றிட்டு போவான், ஃப்ளைட் ஏறி அங்கே போவான், ஒன்றுமே இருக்காது, வெற்றி அடைஞ்சிருவான். அப்ப ஏதோ ஒரு அதிசயத்தை, ஏதோ ஒரு ஆச்சரியத்தை, ஏதோ ஒரு முறைகளை வந்து இந்த குலதெய்வம் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப குலதெய்வ வழிபாடு என்பது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனது. அப்ப ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குடிமகனும், ஒவ்வொரு ஆண்மகனும், ஒவ்வொரு பெண்மகனும் தங்களுடைய குலதெய்வ வழிபாடு என்பதை ஒதுக்குதல் என்பது நல்லதே கிடையாது. நிச்சயமாக அவசியமாக உறுதியாக இந்த குலதெய்வ வழிபாடு என்பதை செய்தே தீர வேண்டும். வருடம் ஒரு தடவை போய் குடும்பத்தோட நின்று செய்யணும். அந்த குடும்பத்தோட நின்று செய்ய முடியலன்னு சொன்னா வயசு இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து 2 பேராவது போனோம், குழந்தைகள்லாம் இங்கே இல்லை, அவங்க வந்து அமெரிக்காவில் இருக்காங்க, ஜப்பான்ல இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களை தவிர்த்து விட்டாலும் செஞ்சா கூட அங்கு கிடைக்கக்கூடிய அந்த பிரசாதங்களை, அங்கு கொடுக்கக்கூடிய அந்த குங்குமம் விபூதி போன்றவர்களை, அங்கு என்ன வச்சு என்ன வாங்கியிருக்கிறோமோ, என்ன பிரசாதங்களை வைத்து அந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அந்த குழந்தை பெற்றிருக்கிறோமோ, அந்த பொருள்களை அவர்களிடம் சேர்ப்பிப்பதில் யார் மூலமாகவும் சேர்ப்பிச்சிடலாம், கொண்டு போய் அவங்களுக்கு சேர்த்துருங்க, அவங்க அதில் வந்து பூஜைகளை வச்சுக்கிட்டு வணங்கிட்டு வரட்டோம்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒப்படைப்பது சாலச்சிறந்தது. அதனால குலதெய்வ வழிபாடு வந்து மிகச்சிறப்பானது. சரி, ரைட். இப்ப குலதெய்வ வழிபாடு என்பது வந்து வணங்க வேண்டும் சொல்லிவிட்டோம். எந்த குடும்பத்திற்கு யாருக்கு எந்த குலதெய்வம் என்பதை அறிந்து வைத்தவர்கள், அறிந்து வைத்திருக்கிறவர்களுக்கு பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு என்பது நான் சொன்னதுக்கு அப்புறம் இந்த பேட்டியை பார்த்துக்கலாம், என்ன பண்ணுவாங்க, சார் நாங்க இங்க போய் எங்க குலதெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சுறாங்க, எங்க குலதெய்வம் வந்து கன்னியாகுமரிக்கு பக்கத்துல இருக்கு, திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கு, களக்காடுக்கு பக்கத்துல இருக்கு, இங்க மதுரைக்கு பக்கத்துல இருக்கு, இந்த கோயில்பட்டிக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துருவாங்க, திருச்சிக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கூட போயிட்டு வந்துருவாங்க. சரி, இந்த குலதெய்வமே யாருன்னு தெரியல, எங்க அப்பா ஆயி இல்லை, எங்க தாத்தா பாட்டி இல்லை, நாங்க இருக்கோம் ஆனா கஷ்டத்துல அனுபவிச்சுட்டு இருக்கோம், என்ன கஷ்டம்ன்றது எதுவுமே புரியல, எவ்வளவு உழைச்சாலும் எங்களால முன்னேறி வர முடியல, நல்ல தீர்ப்பு எங்களுக்கு கிடைக்கல, ஜோசியத்தை போய் நின்று பார்த்தா உனக்கு எந்த கெடுக்கிறங்களும் இல்லையா, சூப்பரா இருக்கியா கிரகம், 2ல குருயா சூப்பரியா, 5ல குரு அருமையா இருக்கு, குழந்தை பிறந்தனன்றான், எதுவுமே நடக்கல எங்களுக்கு, அங்க என்னையா பண்றது அப்படின்னு அப்படியே தலையில கையை வச்சுக்கிட்டு அப்படியே வேதனையோட உட்கார்ந்துருந்த அன்பர்களுக்காக சொல்ல போறேன். குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? குலதெய்வத்தை, குலதெய்வ வழிபாட்டை, உங்க குலதெய்வம் யார் எங்க இருக்கிறார் என்பதை கண்டுபிடிப்பது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் பிரசன்ன ஜாதகம், பிரசன்ன ஜோதிடம், அதுதான் கண்டுபிடிக்க முடியும். பிரசன்ன ஜோதிடத்தில் கட்டங்கள் போட்டு பார்த்து பிரசன்ன ஜோதிடத்தில் அது எந்த பாவமாக வருகிறது என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு 9ஆம் பாவத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு 9ஆம் பாவத்தின் மூலம் தெய்வம் காட்டுதல் பண்ணப்படுகிறதா, 9ஆம் பாவத்தின் மூலம் அந்த தெய்வம் கூட்டிட்டு காண்பிக்கப்படுகிறதா என்பதை அறிந்து அதுதான் உங்களுடைய குலதெய்வம். அந்த திசையை நோக்கி இங்க பயணிச்சு அங்கதான் இருப்பாரு உங்க குலதெய்வம். இப்போ விசாரிச்சு பாத்தீங்கன்னா இருப்பாரு, அவரை அன்றைய தினமே சுவீகரிச்சிங்க, அப்படியே எடுத்துங்க, ஆற அணைச்சு தழுவிக்கீங்க, அவர் தான் உங்க குலதெய்வம். அதுவும் கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா பிரசன்ன ஜோதிடம் யார் அருமையாக பார்ப்பார்களோ அந்த ஜோதிடம் போய் அணுகுங்க. பிரசன்ன ஜோதிடத்தில் துலாம் ராசி, ராசி துலாம் வந்து என்ன பாவமா வருதோ அங்கதான் இருக்காரு குலதெய்வம். இப்ப சப்போஸ் 3ஆம் பாவமா வந்துருச்சுங்க, உங்க வீட்டுக்கு அருகாமையிலேயே எங்கேயோ உட்காரணும் குலதெய்வம். 4ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னா நீ வசிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க குலதெய்வம், கண்டுபிடிங்க.
எங்கேயோ இடத்துல இருப்பார், தோன்றனா கூட கிடைக்காது. இன்னைக்கு பாருங்களேன், 3000 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட நம்மளுடைய வந்து கீழடி ஆய்வுல பாத்தீங்கன்னா எத்தனை உபகரணங்கள் கிடைச்சிருக்கு. தமிழனுடைய வாழ்வியல் ஆதாரத்திற்கு, அவருடைய நாகரிகத்திற்கு, எல்லாத்தையும் நிரூபிக்கிறதுக்கு இன்னும் அற்புதமான ஒரு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. பூமியில் தான் கிடைச்சது, இவ்வளவு காலமா இருந்த பூமி தானே அது. என்ன பெரிய 1000 அடி தோண்டிட்டாங்களா? இல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே இவ்வளவு பொருள்களை புதைத்து வைத்து தமிழன் வாழ்ந்திருந்திருக்கிறான். தன்னுடைய வாழ்வியல் ஆதாரத்தை வந்து, வாழ்வியல் நாகரிகத்தை அந்த இதை தெரியப்படுத்துவதற்காக, பின்னாடி வர்றவங்க வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவன் புதைச்சு போயிருந்திருக்கான். அது இதே கிடைச்சிட்டு வரல. அதே போல நீங்க இருக்கிற வீட்டிலேயே கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இடம், எந்த இடத்தை வந்து சார்ந்து இருக்கிறதோ, அந்த துலான்ற ராசி வந்து எந்த இடமாக வருகிறதோ, அதுதான் உங்கள் குலதெய்வம் மறைந்து இருக்கக்கூடிய இடம். அதை வந்து பிரசன ஜோதிடத்தின் மூலம் போட்டு, அது நல்ல பிரசன ஜோதிடரை அணுகி, அவர் மூலம் உங்களுடைய குலதெய்வத்தினை அறிந்து, அந்த குலதெய்வம் இருக்கக்கூடிய இடத்திலே அறிந்து, முதல்ல உடனே அவர் சொன்ன மாதிரி அது இருக்கிற இடத்துல போய் சுத்தி வீதி பார்த்தீங்கன்னா அந்த பெண்தெய்வம் கிடைக்குதானா? கிடைச்சிரும். கிடைச்ச உடனே அதை அப்படியே ஆற தழுவி சுவீகரித்து கொண்டு அவரே அவர் நடிச்சான் கிடையாது, அவர் காலையே உழுந்துட வேண்டியது, அது தெய்வத்து காலில் உழுந்து நீதாமா அண்ணன் என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு உடனே அன்றைய தினமே நீங்க ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு அவளை வணங்கி வாருங்கள், அவரை வணங்கி வாருங்கள், நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். குழந்தை பார்த்தீங்கன்னா இல்ல, 10 வருஷமா நான் தவிக்கிறேன், உடனே கன்சீவ் ஆகிடும், எந்த பெர்டிலிட்டிக்கு நீங்க போக வேண்டியதில்லை. ஆச்சரியங்கள் நடக்கும், நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எம்மிடம் வந்த சில அன்பர்களுக்கு நாங்கள் உபயோகித்த இந்த முறையின் மூலம் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி குழந்தை வழிபாட்டினுடைய இடங்களை கூறி, குலதெய்வத்தை கூறும் பட்சத்தில் அவர்கள் அங்கு சென்று வணங்கும் பொழுது அவர்களுக்கு நடக்காத, நடந்து வராத, இது வரைக்கும் நடக்கவே முடியாது என்று சொன்ன காரியங்கள் வந்து நடந்து இருக்கிறது. வெளிநாட்டு நண்பர்களுக்கு, நிறைய வெளிநாட்டு நண்பர்களுக்கு, அமெரிக்கா போன்ற நாடுகளில் உள்ள நண்பர்களுக்கெல்லாம் அவர்கள் சோதனை காலத்தில் இருந்த போது நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் நிச்சயமாக கிடைத்தது. அதே போல இந்தியாவிலிருந்து வெளிநாடு செல்ல வேண்டிய நபர்களுக்கு, குழந்தை வழிபாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு வந்து எங்கெங்கயோ கும்பிட்டேன், எங்கெங்கயோ போயிட்டேன், என்னமோ பண்ணிட்டேன், ஏழச்சனையா அதுவா இதுவா போட்டு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு போய் குழந்தைகளை கண்டுபிடிச்சு சொல்லி போய் கும்பிட்டுட்டு வாங்க சொல்லும் பொழுது, அவன் கும்பிட்டுட்டு பிறந்த நபர்கள் கும்பிட்டு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக சென்று விசால குழுக்கள் நடத்துறான். விசா கிடைச்சிருது, ஆட்டோமேட்டிக்கா கம்பெனியை அனுப்பிச்சிடறான், ரொம்ப ஜாலியாக போயிடுறான். நடக்காதது நடக்கும், நடக்க முடியாதது நடக்கும், நடந்தேறவே முடியாது என்று சேலஞ்ச் பண்ணப்பட்ட மேட்டர்கள் நடக்கும், இத்தனையும் நடக்கும். யாரோட உதவியாளர் என்றால் குலதெய்வத்தின் உதவியாளர் என்று கூறி, இந்த சந்தர்ப்பத்தில் குலதெய்வம் சம்பந்தமாகவும், குலதெய்வ வழிபாட்டுக்கு ஊக்குவிக்கும் வகையிலும், குலதெய்வத்தை யாரும் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக நாம் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சியில வந்து எம்முடைய குலதெய்வத்தையும் நாங்கள் வணங்குகிறோம், இந்த குலதெய்வத்தையும் சேர்த்து வணங்குறோம் நாங்க. அதனால குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, இடையில ஒரு நபர் கேட்கிறார், ஏன் சார் நான் ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு இருக்கேன், கல்யாணம் ஆகணும், இந்த குலதெய்வத்துக்கு போய் வேண்டாமான்னு கேட்கிறாரு. நாங்க கேக்குது, உங்களுக்கு கேட்டிருக்காது, என்ன கேக்குது, காதலிச்சுட்டு இருக்கிற பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அது முறையான நல்ல காதலாக, நல்ல ஒரு இதுவா இருந்து, நல்ல குடும்பமாக இருந்து, பேரண்ட்ஸுக்கு வந்து மனம் கோணாத நிலையிலே அந்த காதல் இருக்குமே, ஆனால் நிச்சயமாக உங்க குலதெய்வத்திட்ட போய் சொன்னீங்கன்னா குலதெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றி வைக்கும். அது ஒரு சந்தேகம் கிடையாது, வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம். குலதெய்வத்திட்ட போய் சொன்னீங்கன்னா இரு பெண் வீட்டாரும் சரி, ஆண் வீட்டாரும் சரி, இரண்டு பேரும் மனம் குளிர உங்களுக்கு திருமணத்தை அவர்களே செய்து வைப்பார்கள். நீங்கள் ஓடி போய் சென்று மேரேஜ் செஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு ஜாலியாக முடிச்சிருவோமா? முடிச்சிருவோம், ரைட், ஓகே என்று சொல்லி இந்த தலைப்பினை, இந்த ஒரு பதிவு செய்தின் மகிழ்வுகளுடன் இந்த தலைப்பினை முடிவு செய்கிறேன், நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி. லங்கா 4 சேனலை தொடர்ந்து பாருங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அண்ட் இதுல போஸ்ட் பண்ணப்படுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கீழே தாராளமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்க.